ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு த வேர்ட் ஹேண்ட். இன்னைக்கு நம்ம எண்ட்லெஸ் யூனிட்டி சேனலில் வேர்ட் ஹேண்டோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களை அடுத்தடுத்து வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிட்ட பல பேர் நீ உன்னோட அம்மா அப்பாவிற்கு எத்தனாவது குழந்தைன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்மளும் நம்மளோட பிறப்பின் வரிசையை சொல்லுவோம். ஆனால் இதே தொடர ஆங்கிலத்தில் நம்ம எப்படி கேட்போம் அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது தான். சரி, இப்போ உங்களுக்கு 5 வினாடி நேரம் முடிந்தா யோசிங்க. நீங்க இதற்கான பதில யோசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பலர் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஸ்ல போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு இதுக்கான சரியான பதில் கிடைத்திருக்காது. அப்படி இந்த தொடரை நம்ம எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம் வாருங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் யுவர் பர்த்? சும்மா கண்டெண்ட மக்கப் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. இருங்க இருங்க இருங்க, இப்ப என்ன சொன்னீங்க? மக்கப்னு தானே சொன்னீங்க. மக்கப் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் உங்களுக்கு தெரியுமா? அதை நம்ம மெமரைஸ் என்றும் கிராமிங் என்றும் சொல்லலாம். இதில் பல பேருக்கு மெமரைஸ் என்ற சொல் தெரிந்திருக்கும். அதற்கு பதிலாக நம்ம கிராமிங்னு கூட அதை சொல்லலாம். அதற்கு உதாரணமாக பாடங்களை மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் இன்ஸ்டெட் ஆஃப் கிராமிங் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த பாடலை மனப்பாடம் செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் கிராம் திஸ் போம் அப்படின்னு சொல்லலாம். நம்மள பல பேருக்கு ஆப்ரிகாட் பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஆப்ரிகாட்டை நம்ம தமிழில் எப்படி அழைப்போம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. நம்ம தமிழில் ஆப்ரிகாட்டை வாதுமை பழம் என்று அழைப்போம். அதே போன்று நம்ம டர்க்கி பெரிக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? முதல்ல உங்களுக்கு டர்க்கி பெரி நான் என்னன்னு கேட்க தோணுது. அதுதாங்க நம்ம சுண்டைக்காய். சுண்டைக்காயை தான் நம்ம ஆங்கிலத்தில் டர்க்கி பெரி என்று அழைக்கின்றோம். நம்ம அம்மா அப்பா சிறு வயதிலிருந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஏமாறுதல் அப்படிங்கிற சொல்லோட ஆங்கில சொல் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஏமாறுதல் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டிசீவ் என்று அழைப்போம். அதற்கு உதாரணமாக நம்ம யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. ஆங்கிலத்தில் டோன்ட் கெட் டிசீவ்ட் பை எனிஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் யாரும் என்னை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற தொடரை நம்ம ஆங்கிலத்தில் நோ ஒன் கேன் ரிசீவ் மீ அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம எண்ட்லெஸ் யூனிட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு த ஈ ஃபேம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.